அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப மச்சிடையா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? மழைலாம் செம்மையாக பெஞ்சிட்ருக்கு சென்னையில். வேறு லெவலில் கிளைமேட் போயிட்டுருக்கு. நம்மளும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறேன். உங்களை ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி வண்டிக்கு நம்ம பெட்ரோலு இன்ஜின் ஆயில் எல்லாம் மாற்றிட்டு தான் கிளம்பிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சவுக்கார்பேட்டை வந்திருக்கேன். சவுக்கார்பேட்டையில் இப்படி ஒரு ஷாப் நான் பார்த்ததில்ல, நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். எனக்கு ரொம்ப இந்த ஷாப் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எதுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா, நான் கொண்டு போகிற ஒரு காசுக்கு, நான் கொண்டு போகிற ஒரு குறிப்பிட்ட ஒரு பணத்துக்கு இங்கே வந்து என்னால் ட்ரெஸ்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்ன்ட்டு ஒரே நம்பிக்கை வந்து எனக்கு இந்த ஷாப்பில் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இனிமே ஃப்யூச்சரில் எல்லா ட்ரெஸ்ஸுமே எல்லா சாரியுமே நான் இந்த ஷாப்பில் மட்டும்தான் நான் வாங்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது கஸ்டமர் அவங்க வந்து ட்ரீட் பண்ண விதமும் சரி, அவங்க நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய கடை, எவ்வளோ பெரிய மாளிகை, எவ்வளோ பெரிய மால் போயிருந்தாலும் நம்மளாக ரெஸ்பெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஒரு கடையில் நின்று ஃப்ரீயாக ட்ரெஸ்ஸு வாங்க முடியும், பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாயில் இருந்து சாரீ விலை வந்து ஆரம்பிக்குது. சாரியெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. டிசைனர் ஸ்டோன்ஸ் சாரீ, அப்புறமா ப்ரிண்டட் சாரீ. ப்ரிண்டட் சாரீ வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாமே ஹேண்டில் வந்து நம்மளுக்கு நெஞ்ச ஒரு சாரீ எல்லாமே வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. கலெக்ஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நீங்கள் எல்லா துணியும் பார்க்கும்போதே அதோடைய ரேட் எல்லாமே நாங்கள் வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக பாருங்கள். அட்ரெஸும் நான் முன்னாடியே விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக போய் வாங்கி பயன்பெறுங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த ஷாப்பை பற்றி சொல்லணுன்னா, நான் எங்கே போனாலுமே உங்களுக்கு தெரியும், எந்த ஷாப் போய் நான் வீடியோ பண்ணாலும் என்னுடைய சேனலில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ. உங்ககிட்ட வந்து வாங்குறவங்க ஏன்னா யூடியூப்பில் நம்ம போடும்போது அதை பார்த்துட்டு நிறைய பேர் போய் வாங்கும்போது நம்மளுக்கும் ஒரு லாபம் வேணும். நான் அதாவது நான் எப்படி ஒரு கடைக்கு போனால் எப்படி வேறு பேசுவேனோ கேட்பேனோ அதே தான் எல்லாருக்குமே நான் வந்து எதிர்பார்ப்பேன். நம்ம சேனல் மூலமாக நீங்கள் பார்த்துட்டு இந்த கடைக்கு ஏதாவது போய் பொருள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 30% to 50% வந்து இவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தள்ளுபடி தராங்க. கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க. 30% to 50% வரை இவங்க வந்து நம்மளுக்கு தள்ளுபடி தராங்க. நீங்கள் அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான பொருளெல்லாம் போய் வாங்கிக்கலாம். ரொம்ப அதாவது குர்த்தி எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 200 ரூபாயிலலாம் இருந்து இருக்குது. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா கலெக்ஷனுமே காட்ட முடியல என்னால். எனக்கு பிடிச்ச கலெக்ஷன் நான் வந்து எனக்காக பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுடைய பிக்சர் மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பிக்சரும் சரி வீடியோவும் சரி. இந்த ட்ரெஸ் எல்லாமே 1150 பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. அதாவது இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்தளவு எப்படின்னா, நம்ம இதெல்லாம் வாங்கி போட்டுட்டு வெளியில் போயிட்டு நம்ம ஒரு 2500 ரூபாய் ஒரு 3000 ரூபாய் சொன்னால் கூட தாராளமாக நம்புவாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தளவு நிறைய ட்ரெஸ் கடை இருக்குது. பேர் சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கடைகள் நம்மளோட சென்னையில் இருக்குது, எல்லா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்குது. அதோடைய ரேட்டெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப சீப்பாக இருக்குங்க. பார்க்கும்போது என்ன தெரியுமா நினச்சேன், ப்ரிண்டட் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஸ்டிச்சிங். இதை நார்மலாக நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப எக்ஸாம்பிளுக்கு தான் நம்மளுக்கு நிறைய கடை இருக்குது உங்களுக்கு தெரியும். அங்கே போய் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3000 to 2000 மேலே தான் சொல்லுவாங்க இதோடைய ரேட். மெயினாக வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து கிஃப்ட்டு தான் பண்ணுறாங்க. நான் சொல்லுவேன் ட்ரெஸ்ஸு இது மொத்தமாக வாங்குறத விட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து வாங்கலாம். ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு தான் போய் வாங்கினேன். அதுக்கு அடுத்தது நான் வந்து இவ்வளோ எண்ணெயும் தலையும் பார்த்துட்டு எல்லாம் பயந்துடாதீங்க. எப்பவுமே நாளைக்கு நான் தலை குளிக்க போகிறேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக ஆயில் எல்லாம் வச்சுட்டு தான் நம்ம வெளியில் போகிறது. அது மாதிரி இருக்கனால கெட்டப் வந்து ரொம்ப டல்லாக தெரியுது நான் நினைக்கிறேன் வீடியோவில் பார்க்கும்போது. வாங்க நம்ம அதுக்குள்ளே ட்ரெஸ்க்குள்ளே போகலாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் தாங்க. காட்டன் துணியை லைக் பண்ணுறவங்க சில பேரெல்லாம் காட்டன் போடாமல் இருக்க மாட்டாங்க. காட்டன் துணியை தவிர வேறு எதுவுமே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஷாப் வந்து சூப்பராகவே செட் ஆகுங்க. இவங்க வந்து இப்போ தான் நியூவாக திறந்துருக்காங்க. 28 October தான் இவங்க வந்து கடையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்து நிறைய நியூ கலெக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆகும்போது நம்மளுக்கு நிறைய ஒரு ப்ராஃபிட் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிட்டு
தான் வந்தேன். அதோடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமாக சொன்னாங்க, நம்மளுக்கு செட் ஆகலை. ஆனால் நான் வந்து அங்கே தான் ரெகுலராக அந்த கடைக்கு போயிட்டுருப்பேன். ரேட் அதிகமாக சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறதுனா கேட்டேன், நீங்கள் கம்மி பண்ணி தருவீங்களான்னு கேட்டால் அவங்க ஒத்துக்கவே இல்லை. சரின்ட்டு நான் பக்கத்தில் இந்த கடைக்கு வந்தேன், எனக்கு ரேட் எல்லாமே செட் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து கிளாத்தும் சரி, இங்கே இந்த பிளாக் கலர் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த டிசைனிங் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் இருந்துச்சு. லாக்டவுன் முடிஞ்சிட்டு நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேணா வந்து வாங்கிக்கலாம். இருக்கு நம்ம இப்போ ஒரு ரீசெண்டாக பியூட்டி பார்லருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்ணும்போது அக்கா கொண்டு வந்தாங்களே, அதோடைய விலை மட்டும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 30,000 ரூபாய் சொன்னாங்க. ஆனால் அதோடைய ட்ரெஸ் நான் போட்டிருந்த வெயிட் மட்டுமே 10 kg. என்னங்க ஷாமால தூக்கவே முடியல, டம்முன்னு கீழே போட்டிருப்பாரு. 10 kg இல்லை, 8 kg. அப்புறம் 8 kg விட கஷ்டம் தானே. கீழே தான் சொன்னாங்க அக்கா சொல்லுவாங்க, என்னால நகரவே முடியல. நான் ஒரே இடத்துல தான் நின்ன. 8 kg அது, 8 kg ஒரு ட்ரெஸ் தேவையா? இது எவ்வளோ சார்? இது இது வந்து 6,015. ஆஃபரிங் ஃபார் 4,015. செம்ம ஒர்த்து. இது எனக்கு ஒரு டவுட், இது மாதிரி இருக்குல்ல, இதை வாஷ் பண்ணும்போது நம்ம எப்படி வாஷ் பண்ணுறது? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் ஜஸ்ட் டிப் பண்ணு, ஜஸ்ட் வாஷ் பண்ணு. அவ்வளோ தான், என்ன சார் வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இதில் மிஷின் இல்லை, போடக்கூடாது மேடம். ஆமாம், மிஷின் போடக்கூடாது. நம்ம சோப்பு போடக்கூடாது. சோப் போட்டால் உங்களுக்கு ஷாம்பு வாஷ் பண்ணுங்க, சூப்பர். ஷாம்பு வாஷ் பண்ணால் ஜஸ்ட் டிப் பண்ணி சோப்பு வாஷ் பண்ணால் கிளியர் ஆகிடும். 10-15 minutes அப்படியே வச்சு எடுத்துடணும் சார். இருக்கு ஒரு பேரு. அதுக்கு அடுத்தது சாரி செக்ஷனுக்கு வந்துட்டவங்க, சாரி எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு காட்டன் கலந்து வேணும் இல்லைனா, எனக்கு சில்க்கு கலந்து வேணும் இல்லைன்னா, எனக்கு கிளாத் வந்து வெயிட்டாக இருக்கக்கூடாது, பூனம் சரி வேணும், அப்படி இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே இங்கே வச்சுருக்காங்க. நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ரேட் வந்து சைடில் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னுடைய கையில் வர்ற எல்லா பொருளுக்குமே அந்த சார் வந்து காமிச்சிருக்காங்களே, அவங்களும் காட்டுற அந்த ஒவ்வொரு சாரிக்கும் நான் வந்து ப்ரைஸ் வந்து சைடில் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். வாட்ச் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். யாராவது போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் தான் எனக்கு வந்து பர்சனலாக நான் எடுக்க போயிருந்தேன், எடுக்க போகும்போது சரி நல்லா இருந்துச்சு, அந்த ஷாப்போடைய ரிவ்யூ வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். எனக்கு வந்து சாரியில் வந்து நம்மளுக்கு ஒரு 1,000 ரூபான்னு தொடாமல் ஒரு 750 ரூபாய்க்கு ஒரு 300 ரூபாய்க்கே ஒரு சாரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னா நான் இந்த கடையில் தான் நான் பார்த்தது. அவங்க வந்து என்ன சொல்லணும்னா, ஏனோ தானோன்னு கலெக்ஷன் வைக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் மட்டுமே அவங்க கேதர் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம நிறைய இடத்துல பார்த்த விலைகள் உள்ள சாரீஸ் எல்லாமே கம்மியான ரேட்டில் கிடைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணணும் இல்லைனா ஏதாவது நீங்கள் ஒரு கடை போடணும் அப்படியெல்லாம் சொல்லி நினச்சிங்கன்னா இவங்ககிட்டே இருந்து கூட நீங்கள் எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க, இது வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் ஷேர் பண்ணுறேன். சவுகார்பேட்டை போனீங்களான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஹோல்சேலில் இருக்க போய் நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஷாப்லேயும் நம்மளுக்கு அவங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து எல்லா சாரீஸும் வந்து கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து இது ஒரு பயனுள்ளதாக தான் இருக்குது. இந்த சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க, இந்த ரெட் கலர் சாரீ. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக க்ளோரி வாங்குவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சாரீ, அதனால நான் அதை எடுத்து காட்ட சொன்னேன். இது ரேட்டு வந்து 715 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சாரீ.
வெயிட்டும் இல்லை, நல்ல கிளாத்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது அந்த ஷாப்புக்கு போன பிறகு அங்கே எங்கே கண்ணு அலைப்பாயுது, அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோலாம் மனசு சொல்லுது, அடே எப்பா போதும் நான் சாமின்ட்டு நாங்கள் வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த சாரீ சூப்பராக இருந்துச்சுங்க, இது 700 தான் அவர் சொன்னார். நான் எப்படியாவது ரேட் ஏதாவது நான் மாற்றி சொல்லியிருந்தால் கூட நீங்கள் அங்கே போகும்போது அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, ஏன்னா ரேட் வந்து எங்களால் எதுவுமே அதிகமாகலாம் லாபம் வச்சுக்க முடியல. அங்கே டேரெக்டாக பேசி தான் எடுத்தோம், ஆனால் வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக கொடுத்தாவணும், அங்கே ஃபுல்லாகவே நாய்ஸாக இருந்ததுனால நமக்கு செட் ஆகலை. இந்த சாரீக்கு 2 ப்ளவுஸ் வரும் சவுகார்பேட்டையிலேருந்து. அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போனோங்க. ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் பொருள் வாங்கலான்னு போனோம். அப்புறமா சவுகார்பேட்டையில் இந்த ஷாப்புடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். மிகவும் நல்ல ஒரு கடை தான் இது. அதுக்கு அடுத்தது ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போன உடனே நிறைய பேர் இந்த செம்பு பாத்திரமெல்லாம் கேட்டிருந்தீங்க, அது எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க, 1000 ரூபா ரேட்டில் இருக்குது. நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நியூ கிரியேஷன் ஃபேமிலியில் இருந்து சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டருடைய ஃபேமிலி நம்ம வந்து மீட் பண்ணோம், அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பவித்ரா சிஸ்டர், அப்புறமா கோமதி சிஸ்டர், அவங்களுடைய ஃபேமிலியை தான் நம்ம ஃபுல்லாக மீட் பண்ணோம். இதில் வந்து யார் யார் இருக்காங்கன்ட்டு அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்களை மீட் பண்ணது. எனக்கு அந்த குட்டி பாப்பாலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் லாஸ்ட் வர பேசிகிட்டே தான் வந்தோம். பெரம்பூர்லேருந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம சேனல் தான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சிஸ்டர் பேர் வந்து பவித்ரா, பாப்பா அபிநவ், இவங்க பேர் கோமதி, ஏதோ நம்ம நிற்கிறோம் நம்மளை கண்டுக்காமல் சில பேர் போயிடுவாங்க, சில பேர் நின்று பேசுவாங்க. அந்த இதில் வந்து நம்ம கோமதி அக்கா ஃபேமிலி வந்து இருக்குன்ட்டு நான் வந்து பெருமையாக சொல்லிப்பேன். பாய், அவனுக்கு என்னை விட்டுட்டு போக மனசே இல்லை. அதுக்கடுத்தது மழை ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு, நாங்கள் எங்கே ஒதுங்கினதுன்னு தெரியாமல் ஆண்டி வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். இப்போ நாங்கள் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு காஃபி குடிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நான் ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் இது எதுக்கெல்லாம் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து இந்த 4 நாள் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எதுக்கு வாங்கியிருக்கோம்ட்டு. இது வந்து மேக்ஸிமம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது தான், எதுக்கு கொடுத்தாருன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ஆண்டி கிட்டே காமிச்சிட்டு ஆண்டி எப்படி இருக்குன்ட்டு பார்த்து சொல்கிற பிறகு இது விலை எவ்வளோ இருக்கோ குத்து மதிப்பான்ட்டு ஆண்டி கிட்டே நாங்கள் கேட்டிருக்கோம். பார்க்கலாமா ஆண்டி கிட்ட ஃபஸ்ட்டு காட்டலாம் ட்ரெஸ்ஸு. ரொம்ப கிராண்டா இருக்க, கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு, எப்பவுமே க்ளோரி செலெக்ஷன் வந்து ரொம்ப ஃபைன் தான், நல்ல செலெக்ஷன் தான், குட் செலெக்ஷன் தான் பண்ணும் க்ளோரி. எவ்வளவு இருக்கும்னு தோராயமா கேட்டு, இந்த கிளாத்துக்கு நீங்க வெளியில நிறைய கடைலாம் பாத்துருப்பீங்களா? ஆமா. அப்ப வந்து இது வந்து எவ்வளவு ரேட் இருக்கும், நீங்க எவ்வளவு இந்த ட்ரெஸ் விலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2700 500 அவ்வளவு இருக்கும் நீங்க அது கிரியன் கோ, அந்த தெருவுலேயே அந்த கிட்டத்தட்ட அந்த சவுகார்பேட்டை ஜங்ஷன் வர இடத்துல
அங்கே வாங்க அவ்வளோ சீப்பாக இருக்குது ட்ரெஸ் எனக்கே ஆச்சிருந்தாச்சு 1000 ரூபாய் இருந்தால் நான் கிட்டத்தட்ட 5000 கொண்டு போனால் 5000 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோ இருக்குது கடையை சொல்லிட்டு இப்போ பேர்லாம் அங்கே பண்ணிருக்கேன் ஆ கடை சொல்லியாச்சு ஆண்டி நான் நம்ம விசிட்டிங் கார்டு கொடுத்து அட்ரஸ் போட்டுக்கலாம் அவங்க புதுசாக திறந்துருக்காங்க அக்டோபர் 28 இந்த கடை நல்லா இருக்கு துணி ரொம்ப நல்லா இருக்கு கோல்டன் கலரு இந்த எங்கள் செடியில் கூட பூக்குமே அந்த கலர் பூ கலர் அஞ்சு மணி பூ கலர் நிஜமா அவங்க அந்த கடையில ஷாப்ல வந்து இந்த ட்ரெஸ் எடுத்து போடும்போது நானும் பின்னாடி உடைய இது பாருங்க பின்னாடி நல்லா அழகா இருக்கு பாருங்க நெக் ஓட எத்தனை ஆல்ஸ் நம்ம சுங்கா சுங்கு நானும் 2000 தான் சொல்வாரு நினைச்சிட்டே தான் இருந்தேன் அவர் எடுத்து போட்ட ட்ரெஸ்மே எல்லாமே இன்னும் நிறைய மாடல் நம்மளுடைய வீடியோல வருது நாங்க எல்லாமே ஷூட் பண்ணிருக்கோம் கல்யாணத்துக்கெல்லாம் வேணா நீங்க அங்கேயே பர்சேஸ் பண்ணலாம் ரேட் எல்லாம் கூட இதல போடல இத பார்த்து நான் சொல்லிட்டேன் கூட நீங்க நினைக்கலாம் இல்ல ரேட் எல்லாம் போடல கோட் நம்பர் தான் போட்டுருக்காங்க ஆனால் வெளியில் ஆண்டி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது 2500 ரூபாய் 2000 தாங்க சொல்லுவாங்க கம்மியாக எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க 500 இருக்கும் இது இங்கே ஹோல்சேலுங்கிறதுனால நம்மளுக்கு தராங்க அப்படிலாம் போனீங்கன்னா 3000 போட்டுருவாங்க 280 அது மாதிரி போடுவாங்க பெரம்பூரில் இருக்கிற ரேவதி ஸ்டோர்லேயே நாங்கள் பார்த்துட்டு வந்தோங்க இந்த ட்ரெஸ்ஸு 2500 நல்லா இருக்கு நல்லா இருக்குல நல்லா இருக்கு ஆண்டி நீங்க எடுங்க அப்படியே போட்டோ எடுத்துட்டமா வேற போட்டோ போடணும் சரிங்க ஒரு போட்டோ எடுத்துறேன் சிங் சிங் ஆ எடுத்துறேன் ஆ ஆண்டி நல்லா இருக்கு இது எந்த ஃபங்க்ஷன் நாங்க எடுத்துக்கோம் நீங்க ரூட்டீன தொடர்ந்து பார்க்கறது ஆமா இதே சொல்றி ஏமாத்தீங்க அப்படி கேட்பாங்க இப்போ அதாவது 300 ரூபாய்க்கு சாரி வச்சிருக்காங்க அம்மா அடுத்த வாரம் ஃபங்க்ஷன் போவாங்க 10 நாள் கழிச்சு அது வரைக்கும் நம்ம பாத்துட்டே இருக்கோம் இந்த Dress எங்க போடுறாங்க சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க பின்னாடி கூட டிசைன் நல்லா இருக்கு லோகியா சரி அந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தானது தான் அதிகமாகவே நல்லா ஒர்த்தானது அதிகமாக ஒர்த்தானது நம்ம கூட நிறைய பேருக்கு பண்ணுறா ஆ ஆமாம் 250 சொன்னாங்க நான் 50 ரூபா கம்மி பண்ணுவேன் அடுத்தது சொன்ன மாதிரி அத்தை வீட்டுக்கு வந்துட்டவங்க அத்தை வீட்டுக்கு வந்த பிறகு எங்களுடைய பிரிய எங்கள் குரு எங்கள் அத்தை எல்லாம் எவ்வளோ எங்க சொல்கிறாங்கன்னு அதை நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து கணக்குறோம் நல்லா இருக்காது குரு சொல்ல போகிற மாதிரி இல்லை உங்க அம்மா என்ன ரேட் சொன்னாங்க நீ பிரியமா எவ்வளோனா அவங்க 1550 சொல்லி நான் 1200 வாங்கினேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் தொடர்ந்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்காக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிவிடுங்க மேலும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதுலேயும் வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே பாய்